தயாரிக்க செயல்பாடு என்பது ஒரு வினாடியில் சிதைவடையும் அணுக்கருக்களின் எண்ணிக்கையை குறிக்கும். அதாவது டிஎன் பை டிடி, அது மாடுலஸ் ஆஃப் டிஎன் பை டிடி ஈக்குவல் டு ஆர். ஆர் என்பது நேர்குறியீடு மதிப்பு. ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டிஎன் பை டிடி ஈக்குவல் டு லாம்டா என் ஆர் டி பவர் மைனஸ் லாம்டா டி. இம்மதிப்பு எவ்வாறு வருகிறது எனில், நாம் ஏற்கனவே பார்த்தது போல் கருகி செய்த விதியில் டிஎன் பை டிடி அதாவது சதவீதம் டிஎன் பை டிடி ஆனது செய்வடைய அணுக்களின் எண்ணிக்கைக்கு நேர்வீதத்தில் இருக்கும். அல்லது டிஎன் பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா என், இது எதிர்குறியானது அணுக்கருக்களின் எண்ணிக்கை குறைவதை காட்டுகிறது. எனவே டிஎன் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா என் டிடி, இங்கு மைனஸ் லாம்டா இந்த எண்ணுக்கு பதிலாக கருதி செய்தபடி என் ஆர் இ பவர் மைனஸ் லாம்டா டி தவிர மைனஸ் லாம்டா இன்ட்டு என் ஆர் டி பவர் மைனஸ் லாம்டா டி இன்ட்டு டிஎன் ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா என் ஆர் இ பவர் மைனஸ் லாம்டா டி இன்ட்டு டிடி. டிடி அனைவரும் வகுத்தவையானால் டிஎன் பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் லாம்டா என் ஆர் இ பவர் மைனஸ் லாம்டா டி. அதாவது எதிர்க்குறி மதிப்பானது அணுக்கள் எண்ணிக்கை குறைவதை காட்டுகிறது. ஸோ மாடுலஸ் ஆஃப் டிஎன்பி டிடி ஈக்குவல் டு லாம்டா என்ஆர் ஈக்குவல் மைனஸ் லாம்டா, இந்த மதிப்பை தான் நாம் இங்கு பதிலிடுகிறோம். ஆக ஆர் ஈக்குவல் டு லாம்டா என்ஆர் ஈக்குவல் மைனஸ் லாம்டா டி. லாம்டா என்ஆர் என்பதை ஆர் நாட், ஆர் நாட் ஈக்குவல் டு லாம்டா என்ஆர். என் நாட் என்பது டி ஈக்குவல் டு ஜீரோ கால அளவில் அடுத்த எண்ணிக்கையை குறிக்கும். லாம்டா என்பது தகவு மாறிலி, இங்கு அது சிதைவு மாறிலியாக கருதப்படுகிறது. ஆர் நாட் என்பது டி ஈக்குவல் ஜீரோ எனும் நேரத்தில் காரிக்க செயல்பாட்டை குறிக்கும். தற்பொழுது ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஈக்குவல் லாம்டா என் நாட் என இந்த சமன்பாட்டில் பிரதியிட ஆர் நாட் ஈக்குவல் மைனஸ் லாம்டா டி. அதாவது இந்த ஆர் நாட் லாம்டா என் நாட் அப்படிங்கிறதுனால இந்த லாம்டா என் நாட்டுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துவோம்னா இந்த ஆர் நாட்டை பயன்படுத்துவோம். அதாவது ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஈக்குவல் மைனஸ் லாம்டா டி. ஏற்கனவே கைரிக்க சதவீதம் தெரியும், என் ஈக்குவல் டு என் நாட் ஈக்குவல் மைனஸ் லாம்டா டி. இப்போது இந்த சான்பாடை பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு லாம்டா என்ஆர் இ பவர் மைனஸ் லாம்டா டி. இந்த சான்பாட்டில் என்ஆர் இ பவர் மைனஸ் லாம்டா டி அப்படிங்கிறது என்ன, என்ஆர் இ பவர் மைனஸ் லாம்டா டிங்கிறது என், என்னுக்கு சமம். ஆக இந்த என்ஆர் இ பவர் மைனஸ் லாம்டா டிக்கு பதிலாக என்ன பிரிக்கலாமா, ஸோ லாம்டா இன்ட்டு என். ஆகையால் இந்த சமன்பாட்டில் நமக்கு கிடைத்தது டி ஈக்குவல் டு சுழி கால அளவில் அணுக்கருக்களின் எண்ணிக்கை, அதாவது டி ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேரத்தில் அணுக்கள் எண்ணிக்கை என்ஆர். அதே போலவே கைரிக் செயல்பாடு டி ஈக்குவல் ஜீரோ நேரத்தில் ஆர் நாட். இந்த ஆர் நாட் கைரிக் செயல்பாடு ஆர் நாட் ஆனது டி ஈக்குவல் ஜீரோ கால அளவில் இந்த கைரிக் செயல்பாடு ஆர் நாட் ஆனது சிறிய மாறிலி மற்றும் டி ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேரத்தில் அணுக்களுக்கு எண்ணிக்கை ஆகியவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமம். அதே போலவே இங்கு டி ஈக்குவல் டு அதாவது டி எனும் கன நேரத்தில் டி ஈக்குவல் டி எனும் நேரத்தில் அணுக்களுக்கள் எண்ணிக்கை என் செய் மாறிலி லாம்டா ஆகியவற்றின் பெருக்கல் பலனானது டி எனும் நேரத்தில் கரிக்கு செயல்பாடு ஆருக்கு சமமாக இருக்கிறது.
ஸோ ஆர் ஈக்குவல் டு லாம்டா எம். தற்பொழுது இந்த கணிக செயல்பாட்டிற்கான அலகு dn பை dt. டி என்பது சிதைவுகளையும் சிதைவுகள் எண்ணிக்கையையும், dt என்பது காலத்தையும் குறிக்கிறது. ஆகையால் dn என்பது ஒரு சிதைவாக இருக்கும் பட்சத்தில், அதே சமயம் dt என்பது ஒரு வினாடி என்னும் பட்சத்தில், ஒரு சிதைவை ஒரு வினாடி என்பது கைரேக்க செயல்பாட்டின் அழகான ஒரு பெக்கர்களுக்கு சமம். அதாவது டிஎன்பை என்பது சிதைவு, டிடி என்பது காலம், காலம் ஒரு வினாடி, டிஎன் என்பது சிதைகள் எண்ணிக்கை. இங்கே ஒரு சிதைவுக்கு, அதாவது ஒரு வினாடி கால அளவில் ஒரு சிதைவு ஏற்படின் அதை நாம் பெக்கர்களாக வரையறுக்கலாம். அதாவது ஒரு வினாடி கால அளவில் ஒரு அணுக்கருக்களின் சிதைவு ஒன்று எனில் அதன் அந்த கைரேக்க செயல்பாட்டின் அழகு ஒரு பெக்கர். மற்றவர்களான கியூரி, சிஐ ஈக்குவல் டு ஒன் சிஐ ஈக்குவல் டு 3.7 இன்ட்டு 10 பவர் 10 சிதைவுகள் பை வினாடி. அதாவது ஒரு சிஐ, அதாவது ஒரு கியூரி என்பது 3.7 இன்ட்டு 10 பவர் 10 சிதைவுகள் பை வினாடி. நம்ம இந்த மதிப்பை ஈஸியாக நாம் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா 3.7 கூட்டிங்கன்னா 10 வரும். ஓகேவா, 3.7 கூட்டிங்கன்னா 10 பவர் 10 வரும். நமக்கு என்ன அப்படின்னா 10 அடுக்கு அப்படிங்கிற அந்த அடுக்கு எவ்வளவு மதிப்பு அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நிறையா நம்ம பிள்ளையே படிச்சிருக்கோம் அப்படின்னா 10 பவர் 8 10 பவர் 10 அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதனால என்னன்னா ஈஸியாக வச்சுக்கலாம், 3.7 10 அப்படி வரும் அப்படின்ட்டு. ஆக 3.7 இன்ட்டு இந்த 10 பவர் 10 சிறைவல் வினாடி எப்படி எழுதலாம், பெக்கரல்கள் இல்லைவா, பெக்கரல்கள் ஒரு சிஐ என்பது 3.7 இன்ட்டு 10 பவர் 10 பெக்கரல், அல்லது 1 சிஐ ஈக்குவல் டு 3.7 இன்ட்டு 10 பவர் 10 பிக்யூ. பிக்யூ என்பது பெக்கரலை குறிப்பிடுகிறது. அதே மாதிரி சிஐ என்பது ஒரு கியூரி என்பதை குறிக்கிறது.